ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிபியில் உள்ள கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி சமக்குள்ளே நேரடியாக போயிடலாம். சிவமணி வந்து ஒரு பணிக்காக நேர்முக கணக்குக்கு போயிருக்காரு. அந்த நிறுவனம் வந்து அவருக்கு ரெண்டு விதமான வாய்ப்பு வந்து கொடுக்குது. வாய்ப்பு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் மாத சம்பளமாக 20,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு ஊதிய உயர்வு வந்து 6% கொடுக்குறாங்க. 5 ஆண்டுகள் வரையும் அது கொடுக்குறாங்க. இது வாய்ப்பு ஒன்று. வாய்ப்பு ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் மாத ஊதியம் வந்து 22,000 சொல்கிறாங்க. ஆண்டு ஊதிய உயர்வு வந்து 3% சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டுக்குன்னா 5 ஆண்டுகளுக்கு இது இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏஎன்பி, அதாவது வாய்ப்பு ஒன்று வாய்ப்பு ரெண்டும், அவருடைய 4வது வருடத்துக்கு எவ்வளோ ஊதியம் இருக்கும் அப்படி பார்க்குறது தான் இந்த கணக்கு. முதல் மாத சம்பளம் எவ்வளோ சொல்கிறாங்க? 20,000 சொல்கிறாங்க. அப்போ 20,000, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 6% வந்து ஊதிய உயர்வு சொல்கிறாங்க. இப்போ 6%, இதை 20,000 6% எவ்வளோ முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? 20,000 × 6/100, 2 0 2 0 அடிபட்டுரும். இங்கே 6 இருக்குது, இங்கே 200 இருக்குது. 6 × 2 = 12, 12 × 2 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 1200, இந்த 1200 தான் அவரோட 1 வருஷம் கழித்து அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டாக வந்து வரப்போகுது. அப்போ இன்க்ரிமெண்ட்டாக, அப்போ அசல் ப்ளஸ்ஸு இன்க்ரிமெண்ட் ரெண்டுத்தையும் சேர்க்கணும். சேர்த்தா தான் அவருக்கு வந்து அடுத்த வருஷத்தில் முத மாத சம்பளமாக இந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்போ முதல் வருட இறுதியில் ஊதியம் அப்படின்னு போடணும். அப்படி போட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 20,000 + இந்த கண்டுபிடிச்சோம்னா 1200, இப்போ ஈக்குவல்ட்டு 21,200. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வருஷத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரெண்டாவது வருடம் அப்படி சொல்லி பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முத வந்து இந்த 21,200 × 6%, இது 0, இதுதான் 0 0 அடிபட்டுரும். மீதி எவ்வளோ இருக்குது? இந்த 6 இந்த 212 மல்டிபிள் பண்ணால் 1672. இது வந்து இன்க்ரிமெண்ட்டாக வந்து சேரும். எதோட சேரும்? இந்த 21,200 நம்ம ஆட் பண்ணோம். இப்போ 21,200 + 1672, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 22,472. இது வந்து 2வது வருட இறுதியில் வந்து அவருக்கு ஊதியமாக இருக்கும். அடுத்தது வந்து 3வது வருட ஊதியம் எவ்வளோ இருக்குன்னா, 22,472 × 6% 0. இங்கே டிவைடு வந்தாவே நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அதான் மீனிங். அப்போ 224.72 × 6. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1348.32 ரூபா. இதெல்லாம் வந்து பைசாலாம் விட்டுருங்க. ரவுண்டாக ஃபிகராக பார்க்கும்போது இப்போ 1348 வருது. இது ப்ளஸ்
22472 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளவு 22472 ப்ளஸ் 1348 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படி பார்த்தா 23820. ஸோ இதான் வந்து அவருக்கு வந்து 4வது வருடத்தில் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் எவ்வளோ 23800. இந்த சம்மு வந்து பெருசாக இருக்க மாதிரி தோணுது அவங்களுக்கு, மற்றபடி இதில் உள்ள சம்ஸ் வந்து எல்லாமே ஈஸி தான். 20,000 முதல்ல சம்பளமாக இருக்குது, அது வந்து 6% எவ்வளோ பார்க்க போகிறீங்க, அதை ஆட் பண்ண போகிறீங்க, எதை 20,000 ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதை வந்து இயர் எண்டோட சேல்ரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அவர் வந்து 6% வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த 6% இன்க்ரிமெண்ட்டை வந்து திருப்பியும் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆன சேலரியோடு நம்ம வந்து திருப்பி 6% நம்ம பார்க்க போகிறோம். இது ஈஸி தான், இது நீங்கள் மனக்கணக்கு கூட நம்ம போட்டுடலாம். இதை வந்து நான் முதல்ல வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் நான் நிறையா வாட்டி நிறையாட்ட சொல்லியிருக்கேன், மேக்ஸ் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் நிறையா பேர் கேட்குறாங்க. முதல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ தயாராகிட்ருக்கவங்களும் சரி, ஏற்கனவே தயாரானவங்களும் சரி, முதல்ல வந்து கான்செப்டோட அந்த சம்மை நம்ம வந்து போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து ஷார்ட்கட்டில் வந்து எந்த கான்செப்டும் இருக்காது. எதுவுமே ட்ரிக்கு மட்டும்தான் சொல்கிறது. அது ட்ரிக்கை வச்சு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். நமக்கு வந்து ஃபார்முலா வச்சு சம்ஸை நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அந்த சம்ஸ் வந்து உங்களால் போட முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி நீங்கள் உங்களால் போட முடியும் அப்படி சொல்லும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து இதை வந்து டைமை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பயிற்சி செய்கிறது, ட்ரிக் எதாவது பண்ணுறதா, இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம அடிஷ்னலாக இன்னும் ஸ்பீடாக நம்ம கனெக்ட் போடுறதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபார்முலா இல்லாமல் ட்ரிக்குன்னு சொல்லி போனீங்கன்னா நிச்சயமாக மேக்ஸில் முழு மதிப்பெண் எடுக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வாய்ப்பு பிக்கு போகிறோம். வாய்ப்பு பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத மாத சம்பளம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 22,000 சொல்கிறாங்க. 22,000 எத்தனை பர்சன்டேஜ்னா 3%. எத்தனை இதுனா இயர் வந்து அது சேம் தான், 5 ஆண்டு சொல்கிறாங்க. நம்ம இந்த 5 தேவை கிடையாது, நம்ம 4 பாட்டு போகிறோம். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கும் பிக்கும் இரு வாய்ப்புகளில் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 22,000 வருதா, இப்போ 22,000 இன்ட்டு 3/100. அதே மாதிரி தான் மேலே நீங்கள் 6 பதிவு இப்போ வந்து 3 செய்ய போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்குன்னா 2 0க்கு 2 0 அடிப்பட்டு போயிடும். இது 3 ஈஸியாக டிவைட் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ மல்டிபிள்னால் 660 வந்துடும். அப்போ 22,000 ப்ளஸ் 660, ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 22,660. தெரியலையா, 22,660 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு மாட ஃபஸ்ட்டு வருஷம் வந்து இறுதியில் வந்து வாங்கின சம்பளமாக இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்கு போகும்போது இந்த இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 22,660 இன்ட்டு 3/100. இப்போ நாம் அங்கே சொன்னது தான் நம்ம சாரி 0 தான், 1 0க்கு 1 0 அடிப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே 10 இருக்கா, அதனால் ஒரு ஸ்டான் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 226.6 × 3 இதுதான் வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னவா இருக்குன்னா
679 ரூபா ப்ளஸ் 8 இது வந்துடும். ப்ளஸ் இதையும் இந்த 22,660 ப்ளஸ் 679.79 தான். ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 23,339 ரூபா இது வந்துடும். அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து 3% நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். அப்போ 23,339 ரூபா இன்ட்டு 3 டிவைடட் பை 100 அப்படி பார்க்கும்போது இங்கே ரெண்டு ஸ்டானம் தள்ளி இருக்குது புள்ளி, அதாவது 100 இருக்குது, 100லாம் இங்கே ரெண்டு ஸ்டானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறீங்க. ஓகேவா? அப்போ 233.39 இன்ட்டு 3 ஆயிடுது. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் 700 சம்திங் வரும். 700. இப்போ இந்த 700 வந்து நீங்கள் வந்து எதாவது கூட்டணும், எதை கூட்டணும், 23,339 ப்ளஸ் 700 நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா 24,039 ரூபா வரும். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா 23,820 தான். இங்கே பார்த்தீங்கன்னா 24,039 ரூபா வருது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பி அவர் எடுத்தாருன்னா அவருக்கு வந்து பெனிஃபிட் வந்து வாய்ப்பு பியில் தான் இருக்கும்.